கூடங்குளம் அணுவுலை கருத்தரங்கத்தினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற மக்கள் தலைவர் வைகோ உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கிற தலைவர் பெருமக்களே, இங்கே கூடியிருக்கிற தமிழின உணர்வாளர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்கிறேன். தோழர்களே, கூடங்குளம் அணு உலை வேண்டாம் என்று சொன்னோம், அதை நிறுவினார்கள். அதை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்னோம், அதை அதிகப்படுத்தினார்கள். இப்படி நம்முடைய ஒவ்வொரு எதிர்ப்புகளையும் மீறி இன்றைக்கு கூடங்குளத்திலே அணு கழிவுகளையே புதைக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு அவர்கள் நகர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், தன்னுடைய அதிகாரத்தை கையிலே வைத்துக்கொண்டு சர்வாதிகார போக்கோடு தமிழகத்திலே அவர்கள் நினைத்ததையெல்லாம் சாதித்து காட்டிவிடலாம் என்று கருதுகிறார்கள். ஆனால் சர்வாதிகாரம் வெற்றி பெற்றதாக சரித்திரம் இல்லை என்பதை ஆளுகிற மத்திய சர்க்காருக்கு எச்சரிக்கை விடுக்கிற இந்த நேரத்தில், அந்த எச்சரிக்கை விடுக்கிற அந்த போராட்டத்திற்கு தமிழக மக்களை அணிதிரட்ட வேண்டும் என்கிற அடிப்படையிலே ஒரு திரை காட்சிகளின் மூலமாக அணு உலையினுடைய விளைவுகளை, அதனால் ஏற்படுகிற தாக்கத்தை மக்கள் தலைவர் வைகோ அவர்கள் ஏராளமான மேடைகளிலே பேசியிருக்கிறார்கள். இங்கே இருக்கிற தலைவர்கள் பல முறையிலே விளக்கி பேசியிருக்கிறார்கள். ஆனாலும் அதையும் தாண்டி சினிமா காட்சிகள் மூலமாக எளிய மக்களிடத்திலே எடுத்து சென்று அடுத்த கட்ட புரட்சிக்கு ஒரு அணியமாகக்கூடிய ஒரு கருத்தரங்கத்தை இந்த இடத்திலே நடத்தி கொண்டிருக்கிற தலைவர் வைகோ அவர்களுக்கு என்றைக்கும் தமிழ் புலிகள் கட்சி உடனிருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு, இது போன்ற திரைப்பட காட்சிகளை தோழர் இங்கே இருக்கக்கூடிய பூவுலகின் நண்பர்களாக இருக்கட்டும், ஐயா சுப உதயகுமார் அவர்களாக இருக்கட்டும், தலைவர் வைகோ அவர்கள் உள்ளிட்ட இந்த முயற்சிக்கு தமிழ் புலிகளும் இந்த சினிமா காட்சிகளை நிச்சயமாக வருங்காலங்களிலே எளிய மக்களிடத்திலே கொண்டு செல்கிற அந்த பரப்புரை முயற்சிகளிலே நாங்களும் உங்களோடு கரம் கோர்க்கிறோம் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் மதிமுகம் தொலைக்காட்சி கட்டணமில்லா தொலைக்காட்சி. உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் கேட்டு பெறுங்கள். இந்த இலவசம் உங்கள் உரிமை. மதிமுகம் தொலைக்காட்சி, இது மக்கள் தினமும் முகம் காணும் தொலைக்காட்சி.